ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையேயான மூணாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் நடந்துக்கிட்ட விதம் எல்லாரையுமே கோவப்பட வச்சிருக்கு. ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் ஸ்மித், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பான்கிராஃப்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பாலை சேதப்படுத்தியிருக்காங்க. இந்த தவிர ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் ஸ்மித்தே வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதனால ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் பதவியிலிருந்து ஸ்மித்தை விலக்கிட்டாங்க. ஐபிஎல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனாக ஸ்மித் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது 2 வருஷம் விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. இதனால ஸ்மித் புனே டீமுக்கு விளையாண்டுட்டு வந்தாங்க. ஆனா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது ஸ்மித்தை வந்து ஏலத்துல எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனாகவும் ஸ்மித்தை நியமிச்சிருந்தாங்க. இந்த முறைகேடு சம்பந்தமா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டன் பதவியிலிருந்து ஸ்மித்தே விலகிட்டாங்க. இதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனாக ரஹானேவை நியமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.